தமிழுக்கும் தாய் நாட்டிற்கும் தன்மானத்திற்கும் என் முதல் வணக்கம். டே ட்ரீமர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 2020 ஆரம்பத்திலிருந்தே கொரோனா தொடங்கி பல்வேறு விதமான அழிவுகள் உலக அனைத்தும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. லெபனான் நாடு பெய்ரூட் துறைமுகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு, இந்த குண்டுவெடிப்பை பத்தி இந்த பதிவுகளில் பார்க்கலாம். முதலில் இக்குண்டுவெடிப்பானது தீவிரவாதிகளின் சதி என சொல்லப்பட்டது. பின்புதான் இது தானாக ஏற்பட்ட தீ விபத்து என கண்டறியப்பட்டது. இதை பற்றி இந்த பதிவுகளில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற பலவிதமான பதிவுகள் இருக்கு. டெஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்திருக்கேன். இதை எல்லாருமே பார்க்காதவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பதிவுக்கு போலாம். கடந்த வாரம் லெபனானில் யாருமே நினைத்திராத வகையில் மிகப்பெரிய வெடி விபத்து நடந்தது. இதை நாம் வீடியோவில் பார்க்கிற போதே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இவ்விபத்தினால் 157 பேர் உயிரிழந்துள்ளனர். 5000 அதிகமானோர் இரத்த காயங்களுடன் மருத்துவமனைகளில் தினசரி அனுமதிக்கப்படுகின்றனர். இப்படிப்பட்ட வெடி விபத்து ஏன் நடந்தது, இதன் பின்னணி என்ன, வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெபனான் தலைநகர் பெய்ரூட் துறைமுகத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இதை சுற்றி 140 மீட்டருக்கு எல்லாம் முழுமையாக அழிஞ்சு போயிருக்கு. இந்த விபத்தினால ஏற்பட்ட ஷாக்னால 9 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஏர்போர்ட் கண்ணாடி கதவுகள் கூட உடைஞ்சு போயிருக்கு. மேலும் 9 கிலோமீட்டர் சுற்றளவு வீடுகள் எல்லாமும் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வெடிச்சத்தம் 200 கிலோமீட்டர் அப்பால் உள்ள சைப்ரஸ் தீவுக்கு கூட கேட்டிருக்குன்னு சொல்றாங்க. மேலும் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜியாகிரபிக்கல் சர்வே என்ன சொல்லுதுன்னா, இது 3.3 மேக்னடைட் உள்ள ஒரு பூகம்பத்துக்கு இணையானது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட வெடி விபத்துக்கு காரணம் அந்த துறைமுகத்தில் சேகரித்து வைக்கப்பட்ட 2750 டன் அமோனியம் நைட்ரேட் தான் காரணம் சொல்றாங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் 2013 ஒரு ரஷ்ய கப்பல் இதை எடுத்துக்கிட்டு மஷாம்பி தீவுக்கு போறப்ப ஒரு சில பிரச்சனைகளால லெபனான் துறைமுகத்திலேயே நின்னுடுச்சு. அதை தான் எடுத்து ஒரு சேமிப்பு கிடங்குல சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுதான் இப்ப வந்து வெடிச்சிருக்கு. இந்த மாதிரி வெடி விபத்துகள் காலம் காலமா பல நாடுகளில் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. 1947 1995 போன்ற ஆண்டுகளில் யுஎஸ்ல 2 இந்த வெடி விபத்தானது நடந்தது. மேலும் 2015 சைனாவில் கூட 800 டன் அமோனியம் நைட்ரேட் சேமித்து வைக்கப்பட்டு அது பிளாஸ்ட் ஆகி 170 பேர் இறந்து போனாங்க. முதல் உலக போரில் கூட வெடி மருந்துக்காக இந்த பொருளை தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அமோனியம் நைட்ரேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு விஷயந்தாங்க. ஒன்று, விவசாயிகள் மண்ணில் நைட்ரஜன் நிலநிறுத்துறதுக்கு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்னு, வெடி மருந்து மற்றும் குண்டுகள் தயாரிக்க யூஸ் பண்றாங்க. சாதாரணமா ஒரு பொருள் எரியணும்னா எரிபொருள், வெப்பம், ஆக்சிஜன் இந்த 3 தேவைங்க. ஒரு விறகு நம்ம எரிக்கும் போது காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு அது வந்து எரிய ஆரம்பிக்கும். ஆனா வெடிப்பொருட்கள் அதாவது பட்டாசுகளில் பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து ஒரு ஆக்சிடைசரா இருந்து வெடிக்க வைக்குங்க. அப்பேற்பட்ட அமோனியம் நைட்ரேட்டோட ஆயில், சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கலந்திருந்தாதான் நாம வெப்பத்தை கொடுக்கறப்ப அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அமோனியம் நைட்ரேட் வந்து நாம வெப்பத்தை கொடுக்கலன்னா எப்படி வெடிக்கும்னா, அது டீகம்போஸ் ஆகியிருக்கும். அதாவது சரியாக பாதுகாப்பான இடத்துல நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கலன்னா அந்த அமோனியம் நைட்ரேட் டீகம்போஸ் ஆகியிருக்கும். அது டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. டீகம்போஸ் ஆச்சுன்னா நைட்ரஸ் ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான எரிபொருள். இந்த அமோனியம் நைட்ரேட் 2 தான் டீகம்போஸ் ஆகிய வாய்ப்பு இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 300 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறப்போ நைட்ரஸ் ஆக்சைடை வெளிப்படுத்தும். இது வெப்பத்தோடு சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியம் நைட்ரேட் முறையாக ஸ்டோர் பண்ணி வைக்கலைன்னா காலப்போக்கில் டீகம்போஸ் ஆகி நைட்ரஸ் ஆக்சைடு வெளிப்பட்டு பக்கத்தில் ஏதாவது நெருப்பு எரிஞ்சால் அது கூட சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சுவிடும். இப்படிப்பட்ட ஒரு வெடி விபத்து தான் நம்ம லெபனான்லையும் நடந்திருக்குங்க. லெபனான் துறைமுகத்தில் அமோனியம் நைட்ரேட்டை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்காததுனால அது டீகம்போஸ் ஆகிருக்கு. அங்கே வேற ஒரு சின்ன தீ விபத்து நடந்த உடனே இந்த அமோனியம் நைட்ரேட்லேருந்து வெளிவந்த நைட்ரஸ் ஆக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு மிகப்பெரிய வெடி விபத்தாக மாறியிருக்கு. ஆக இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த அமோனியம் நைட்ரேட்டோட ப்ராப்பரான சரியான காற்றோட்ட வசதி இல்லாமல் மக்கள் வாழ்கிற குடியிருப்பு பகுதியில் சேகரித்து வச்சதால் தாங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் சரியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலைன்னா அது வெடிக்க ரெடியாக இருக்கிற பாமா மாறிடும். இந்த காரணத்தினால தான் பல நாடுகளிலும் இதை ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிக்டாக பல ரூல்ஸ் அண்ட் ரெஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் கூட 700 டன் அமோனியம் நைட்ரேட்டை மக்கள் வாழும் பகுதியை விட்டு தள்ளி பாதுகாப்பாக ஒதுக்குப்புறத்தில் சேமித்து வச்சுருக்காங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவங்க பாதுகாப்பாக குடியிருப்புக்கு வெளியே காற்றோட்டமான சூழலில் சேகரித்து வச்சு இந்த மாதிரி வெடி விபத்துக்களை தவிர்க்கலாம். அப்பாவி உயிர்களையும் பாதுகாத்தலாம், பொருட்சேதங்களையும் தவிர்க்கலாம்.
நன்றி.